வெல்கம் பேக் டு லேப்டா ஃபார்வர். டாக்டர் ஒரு சீப் அண்ட் பெஸ்டான ஹை ப்ரோட்டீன் ஃபுட்டு தான் பார்க்க போகிறோம். இது ஒரு ஹோம் ஃபுட்டு தான், நீங்கள் கடையில் எங்கேயும் வாங்க போது கிடையாது. ஏன்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், சிக்கன் லெக்ஸ் டாக்ஸ்க்கு கொடுக்கலாமா வேணாமான்னு நிறைய பேர் டவுட்ஸ் இருக்கும். அண்ட் சிக்கன் லெக்ஸ் எப்படி ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்கணும், என்ன பாஸ்ட் இருக்குது, என்ன நெகட்டிவ் இருக்குது, இதை பற்றி தான் ஃபுல்லாக அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நான் எப்படி குக் பண்ண சொல்லி குக் பண்ணி உங்களுக்கு காமிக்க போகிறேன். ஸோ இதெல்லாம் இந்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோ பார்த்துக்க மாதிரி என் பேர் ஜோம் தான், நீங்கள் பார்த்துருக்கிற லேப்டாப் ஃபார்வர். நம்ம சேனல் ஃபுல் ஃபுல் டாக்ஸ் பற்றி வீடியோஸ் தான் பார்க்குறோம். கீழே நிறைய வீடியோஸ் போய் பாருங்க. உங்களுக்கு நம்ம சேனல் வீடியோஸ் பிடிச்சிருந்தா மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ண ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஆல்சோ கம்யூனிகேட் பண்ணால் ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், டெலிகிராம் கேனலுக்கும் கீழே இருக்கு, போய் செக் பண்ணி பார்த்துங்க. ஸோ டைம் யூஸ் பண்ணாமல் எங்கள் வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் இந்த சிக்கன் லெக்ஸ் ஏன் கொடுக்கணும். சிக்கன் லெக்ஸ் வந்து அவ்வளோ அழகாலாம் இருக்குது உங்கள் டாக்ஸ் கொடுக்கறதுக்கு. ஸோ ஒரு மாதிரி பார்க்க அழகாக ஒரு ஃபுட்டு தான், பட் கம்மியான ரேட்டில் அதிகமான ப்ரோட்டீன், அதிகமான குட் கண்டென்ட் இருக்கக்கூடிய ஒரு ஃபுட்னா கண்டிப்பாக சிக்கன் லெக்ஸ் சொல்லலாம். ஸோ ரொம்ப பைசா எஃபெக்டிவாக இருக்கும். நீங்கள் ரெகுலராக ஒரு கடையில் போய் சிக்கன் வாங்குறீங்க அப்படின்னா ஃப்ரீயாகவே கொடுப்பாங்க. இப்போ நான் வாங்கிக்க சிக்கன் லெக்ஸ் அந்த சிக்கன் ஸ்கின்ஸ் இது எல்லாமே எனக்கு ஃப்ரீயாக கொடுக்குறது தான். ஸோ இது ஒரு ஹாஃப் கேஜி கிட்ட வரும், வீக்லி ஒரு ஹாஃப் கேஜி எனக்கு ஃப்ரீயாக தான் கொடுத்துட்ருக்காங்க. ஸோ மோஸ்ட்லி ஃப்ரீயாக தான் கொடுப்பாங்க. அப்படி பைசா கொடுத்தாலும் உங்களுக்கு 10-20 ருபீஸ் தான் ஆகும். அதே மாதிரி இது ரிச் இன் குளுக்கோசைன் அண்ட் சோன்ட்ரின். ஸோ இதெல்லாம் வந்து டாக்ஸோட ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது, முக்கியமாக போனுக்கும் அண்ட் டாக்ஸோட மொபிலிட்டிக்கும் நல்லது. நம்ம 10 பேர் பேசுகிறோம், அதில் ஒருத்தவங்க கண்டிப்பாக உங்ககிட்ட அந்த வார்த்தையை சொல்லியிருப்பாங்க, சிக்கன் லெக்ஸ் வந்து டாக்டருக்கு கொடுக்காதீங்க, அதுக்கு நல்லது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க சொல்கிறது ஒரு வகையில் நச்சந்தான். அப்படின்னா சிக்கன் லெக்ஸ் கொடுக்கக்கூடாது அப்படின்னு கேட்குறவங்களுக்கு கொடுக்கக்கூடாதுன்னு நான் சொல்ல, ராவாக கொடுக்கக்கூடாது. ஒன்று, கண்டிப்பாக ராவாக கொடுத்தீங்கன்னா பேக்டீரியா இன்ஃபெக்ஷன் இருக்கும். அண்ட் ஃபுல்லாக க்ளீன் பண்ணிட்டு கொடுக்கணும், நல்லா ஒருத்தர் வாட்டரில் க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பாயில் பண்ணிட்டு தான் நீங்கள் கொடுக்கணும். முக்கியமாக அந்த நெயில்ஸ்லாம் இருக்கும், அதெல்லாம் கட் பண்ணிட்டு கொடுக்கணும். அதை கட் பண்ணாமல் கொடுத்தீங்கன்னா அதுவும் ரொம்ப டேஞ்சரஸான விஷயம். அண்ட் முக்கியமாக நான் சொல்லணும், நல்லா வேகட்டும் அப்படின்னு சொல்லி ஓவராக குக் பண்ணீங்க அப்படின்னா நல்லா குக் ஆயிரும், பட் டாக்ஸ் வந்து அதை வந்து சூ பண்ணி சாப்பிட்றப்ப அதுவுமே க்ரெஷ்ஷாகி உள்ளே போகும். ஸோ கண்ணாடி பாட்டில் உடச்சி உள்ளே அனுப்பிச்சு அப்படி இருக்கும் அந்த மாதிரி தான். ஸோ ரொம்ப ஷார்ப் ஷார்ப்பாக உள்ளே போச்சு அப்படின்னா உள்ளே போயிட்டு அதுக்கு குத்த செய்யும். ஸோ அதுவும் நிறைய இன்ஃபெக்ஷன் ஆகிறதுக்கு, டாகோட வயிற்றுக்குள்ளே செப்டிக் ஆகிறதுக்கு நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்குது. ரொம்ப ஓவராக குக் பண்ணி கொடுத்தாலும் டாக்ஸோட வயிற்றுக்குள்ளே போச்சுன்னா எங்கேயாவது கிளிக்க செய்யும். ஸோ ரொம்ப ஓவராகவும் குக் பண்ணக்கூடாது, குக் பண்ணாலும் கொடுக்கக்கூடாது. ஸோ மீடியமாக தான் கொடுக்கணும். நீங்கள் சிக்கன் லெக்ஸை குக் பண்ணாமலோ இல்லை ஓவராக குக் பண்ணாலோ இல்லை சரியாக க்ளீன் பண்ணாமல் கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக டேஞ்சரஸ் தான். பட் இதில் இருக்க டேஞ்சரஸ் விஷயங்களையும் தாண்டி இதில் பெனிஃபிட்ஸான விஷயங்கள் வந்து நிறையவே இருக்குது. முக்கியமாக டாக்ஸோட ஜாயின் அண்ட் ஹெல்த்துக்கு இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டான ரோல் ப்ளே பண்ணுது. இது ஃபுல் அண்ட் ஃபுல் ப்ரோட்டீன் கண்டென்ட் இருக்குது அண்ட் கால்சியம் கண்டென்ட் இருக்கிறதால உங்கள் டாக்ஸ்க்கு அதிகமான ப்ரோட்டீன் கொடுக்குறப்போ எனர்ஜி அதிகமாக கிடைக்கும். ப்ரோட்டீன் வாங்கினீங்கன்னா பீஃபோ இல்லை சிக்கனோ ஃப்ரெஷ்ஷாக வாங்கினீங்கன்னா ரேட் ரொம்ப அதிகம். பட் இந்த மாதிரி நீங்கள் போகிறப்போ ரொம்ப கம்மி, ஃப்ரீ இல்லை ரொம்ப கம்மி, அந்த மாதிரி நீங்கள் வச்சுக்கலாம். ஸோ ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட் தான் இது. அண்ட் டாக்ஸோட பாடி வந்து இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுறதுக்கு, கொஞ்சம் பல்காகிறதுக்கு, கொஞ்சம் மஸ்கலாக தரத்துக்கு எல்லாத்துக்குமே நீங்கள் இந்த மாதிரி சிக்கன் லெக்ஸ் யூஸ் பண்ணலாம். இதோட பெனிஃபிட்ஸ்ன்னு இருப்போம், ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஜாயின் அண்ட் ஹெல்த் தான் ரொம்ப மேஜர் ரோல் ப்ளே பண்ணுது. ஒரு சிங்கிள் சிக்கன் லெக் பீஸில் 450 கிராம் குளுக்கோசமின் இருக்குது. ஸோ இது ரொம்ப சீப்பாக உங்களுக்கு கிடைக்கிறதால நீங்கள் ஈஸியாக வாங்கி கொடுத்துடலாம். ஸோ டாக்ஸ்க்கு அர்த்தட்ரீஸ் அப்படின்னு ஒரு வியாதி இருக்குது. இது என்னென்னு பார்த்தீங்கன்னா நமக்கு இருக்க மாதிரி ஜாயினில் வந்து வலிக்கிறது, மூட்டு நழுவுறது, இல்லை மூட்டு வலின்னு சொல்ல அந்த மாதிரி தான். ஸோ இது வந்து டாக்ஸ்க்கு அதிகமாக வரும். ஸோ இது அதிகமாக வரதால இதுக்கு நீங்கள் டாக்டர்ஸ்ட்டை போனீங்கன்னா அவங்க அந்த குளுக்கோஸ் மின் அந்த ட்ரீட் தான் வாங்கி கொடுக்க சொல்லுவாங்க. அதெல்லாம் கொஞ்சம் கடையில் வாங்கினீங்க போய் ஷாப்பில் வாங்கினீங்கன்னா கொஞ்சம் காஸ்ட்லி. பட் அந்த குளுக்கோசின் வந்து உங்களுக்கு அந்த சிக்கன் லெக்ஸ்லேயே கிடைக்கிறதால நீங்கள் இதை வாங்கி கொடுத்துட்டு போயிடலாமே, உங்களுக்கு பைசாவும் அவ்வளோ இருக்காது. வீக்லி வீக்லி கொடுத்துருந்தீங்கன்னா டாகும் நல்லா ஹெல்த்தில் மெயின்டைன் ஆகும், இந்த ப்ராப்ளம்ஸ் வராது. அந்த மாதிரி இந்த ஜாயின் ஹெல்த் இந்த இஷ்யூஸ் வருது இல்லையா, அந்த அத்தட்டிஸ் சொல்லணும் இல்லையா, ஸோ அந்த இஷ்யூஸ் உங்களுக்கு அடிக்கடி வராது. ஸோ மூட்டு சம்மந்தப்பட்ட பிரச்சனை, டாக் எந்திரிக்க முடியல, இல்லை டாக் எங்கேயாவது விழுந்து அடிபட்டுடுச்சு, எலும்பு உடஞ்சிடுச்சு, அந்த மாதிரி விஷயங்கள், இல்லை டாக் ஏஜ் ஆகிடுச்சு அதனால் ஆக்டிவிட்டி லெவல் அதிகமாக எந்திரிச்சு ஓட முடியல போக முடியல அப்படிங்கிற டாக்ஸ்க்கெலாம் இதை கொடுத்தீங்கன்னா நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் தெரியும். ஸோ டாக் ஏஜ் ஆனாலும் ஆக்டிவிட்டி லெவல் குறையாது, அண்ட் எலும்பு உடஞ்சிருக்கு அப்படிங்கிறவங்களும் அண்ட் நல்லா எலும்போட ஸ்ட்ரென்த்தை இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படிங்கிறவங்களும் கண்டிப்பாக அதை கொடுக்கலாம். அடுத்த பெனிஃபிட்ஸ்னு பார்த்தீங்கன்னா டென்டல் ஹெல்த். ஸோ டென்டல் ஹெல்த் அதோட வாயில் இருக்க அழுக்கனை வந்து நீங்கள் ப்ரஷ் பண்ணிட்டீங்க அப்படின்னா பிரச்சனை இல்லை. பட் எத்தனை பேர் நம்மள ப்ரெஷ் பண்ணுறோம் டாக்ஸ்க்குன்னு தெரியாது, நம்ம ப்ரெஷ் பண்ணுறதே பெரிய விஷயமா இருக்கலாம். ஸோ டாக்ஸ்க்கு எத்தனை பேர் பண்ணிட்டீங்கன்னு எனக்கு தெரியல, டெய்லி பண்ணிங்கன்னா இந்த பிரச்சனை இல்லை. பட் நிறைய பேர் மோஸ்ட்லி நம்ம பண்ண மாட்டோம் டாக்ஸ். அப்படி ரெகுலராக டாக்ஸ்க்கு ப்ரஷ் பண்ணாதவங்க எல்லாமே இந்த மாதிரி சிக்கன் லெக்ஸ் வாங்கி கொடுத்தீங்கன்னா அதை டாக்ஸ் சூ பண்ணுறப்போ இது ஒரு நேச்சுரல் டூத் ப்ரஷ்ஷாக தான் ஆக்ட் ஆகும். ஸோ இது மெல்றப்போ அழுக்கு எல்லாமே சேர்ந்து போகும். அது மாதிரி சிக்கன் லெக்ஸ் வாங்கி கொடுத்தீங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக ப்ரஷ் ஆகிட்டு போயிடும், ஓரளவுக்கு அழுக்கு எல்லாமே வெளியில் வந்துடும். இந்த சிக்கன் லெக்ஸ் வந்து நாட் ஓன்லி ஃபார் ஜாயின் ஹெல்த், ஆல்சோ ஃபார் டீத் ஹெல்த்துக்கும் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் கொடுக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் முக்கியமாக உங்களுக்கு ஒரு டவுட்டு, இந்த சிக்கன் லெக்ஸை நான் டெய்லி கொடுக்கலாமா இல்லை எத்தனை கொடுக்கணும் அப்படிங்கிறது. ஸோ இது பியூர்லி டிபெண்ட்ஸ் ஆன் த டாக் சைஸ் தான். ஸோ நான் வந்து நீங்கள் பிலோ 8 மந்த்ஸ் இல்லை பிலோ 1 இயர் அப்படி இருந்துச்சுன்னா ஒரு நாளைக்கு 2 இல்லை 3 கொடுக்கலாம் பிரச்சனை இல்லை. அதுக்கு மேலே இருந்துச்சுன்னா நீங்கள் 3 வரைக்கும் கொடுக்கலாம் பிரச்சனை இல்லை. அண்ட் இதோட ஷெடியூல் பார்த்தீங்கன்னா டெய்லி கொடுத்துட்டுருக்கூடாது, வீக்லி ஒன்ஸ் அப்படி தான் கொடுக்கணும். மினிமம் வீக்லி ஒன்ஸ் கேப் இருக்கணும். டெய்லி கொடுத்துட்டு இருந்தீங்கன்னா அதுவும் உங்கள் டாக்ஸ்க்கு ப்ராப்ளம் வரும். ஸோ மினிமம் வீக்லி ஒன்ஸ் கொடுங்க, எவ்ரி வீக் ஒன் டைம் கொடுத்தா பிரச்சனை இல்லை.
ஸோ இதோட பெனிஃபிட்ஸ் என்னென்னு பார்த்தாச்சு, இது ஏன் டேஞ்சர்ஸ்னு நம்ம பார்த்தாச்சு, இது எப்படி ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்குது அப்படின்னு நான் சொல்கிறேன். ஸோ இப்போ நான் கடையில் வாங்கிட்டு வந்துட்டேன், இப்போ நான் வாங்கிட்டு வந்து எல்லாமே எனக்கு ஃப்ரீயாக கொடுத்தது தான். ஸோ நான் நல்லா நெயில்ஸ் எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த லெக்ஸை நல்லா பியூராக க்ளீன் பண்ணி வச்சிருக்கேன். இந்த ஹெட்டுமே கொடுப்பாங்க, ஹெட் நீங்கள் போடுறப்போ அதுக்கு அந்த ஹேர்லாம் ரிமூவ் பண்ணி கொடுக்கணும். அந்த ஹேரோ கொடுத்தீங்கன்னா டைரியா ப்ராப்ளம் உங்கள் டாக்ஸ்க்கு வரும், ஸோ அதையும் பார்த்துக்கோங்க. அண்ட் சிக்கன் ஸ்கின்ஸும் கொடுத்துருக்காங்க, இதை நீங்கள் ஜஸ்ட் க்ளீன் மட்டும் இதையும் யூஸ் பண்ணிக்கலாம், பிரச்சனை இல்லை. முக்கியமாக நம்ம சிக்கன் லெக்ஸை நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க, அந்த நெயில்ஸ் எல்லாம் கட் பண்ணி வாங்கிக்கோங்க, இல்லைன்னா கண்டிப்பாக சீரியஸாக இன்ஜூர் ஆகும். எப்போ போல் பாயில் வாட்டர் எடுத்துக்கிட்டோம், நம்ம யூஸ் பண்ணுற எல்லா ஃபுட்லையுமே டர்மரிக் பவுடர் கண்டிப்பாக யூஸ் பண்ணுவோம். ஸோ அப்போ தான் அதோட இம்யூனிட்டி நல்லா பூஸ்ட் ஆகும். அப்படிங்கிறதால நான் எல்லா ஃபுட்லையுமே டர்மரிக் பவுடர் கண்டிப்பாக ஆட் பண்ணிடுவோம். டர்மரிக் பவுடர் ஆட் பண்ணிட்டோம், கொதிச்ச அப்புறம் இதை நல்லா பாயில் பண்ணக்கூடாது நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். ஸோ ஓவர் குக் பண்ணக்கூடாது, குக் பண்ணாமல் விடக்கூடாது. ஸோ ஒரு 5 to 10 minutes கொஞ்சம் குக் பண்ணுங்கள். அந்த தோல் மட்டும் வந்தால் போதும், எலும்பு நல்லா ரொம்பலாம் வேக வேணாம். ஸோ மீடியமாக நல்லா பாயில் பண்ணிவிட்டு எடுத்துங்க, எப்பயும் போல் டாக்ஸ் மிக்ஸ் பண்ணி கொடுத்து பாருங்கள். டாக்ஸ்க்கு இந்த டேஸ்ட் ரொம்ப பிடிக்கும். நீங்கள் எந்த அளவுக்கு அது சிக்கனோட அந்த கறியை சாப்பிடுதோ மீட்டை சாப்பிடுதோ அந்த அளவுக்கு ஈக்குவலாக அந்த சிக்கன் லெக்ஸையும் சாப்பிடும். ஸோ நீங்கள் ட்ரீட்டாகவும் கொடுக்கலாம், இல்லை அந்த மாதிரி ஃபுட்டில் கலந்து கூட கொடுக்கலாம். எப்படி கொடுத்தாலும் எந்த ஃபார்மேஷனில் கொடுத்தாலும் டாக்ஸ் ரொம்ப லைக் பண்ணி சாப்பிடும். எபோவ் 8 months டாக்ஸ்க்கு நீங்கள் அந்த லெக்ஸ் வந்து ஃபுல்லாகவே கொடுக்கலாம். பட் அதுக்கு கீழே இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் பீசஸ் பீஸாக கட் பண்ணி கொடுக்கறது நல்லது, இல்லைன்னா உள்ளே போய் சிக்கிக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ பெரிய டாக்ஸ் மட்டும் அப்படியே கொடுங்க, 8 months பிலோ இருக்க டாக்ஸ்க்குலாம் கட் பண்ணி கொடுங்க. ப்ளஸ் நான் எவ்ரி சண்டேஸ் ஃபாலோ பண்ணுற ஒரு ரொட்டீன் தான் இது. இதை இப்படி வீக் நான் பண்ணிகிட்டு இருக்கேன், இதை பற்றி நான் வீடியோவே போடலி அப்படிங்கிறதுக்காக தான் இப்போதைக்கு வீடியோ எடுத்து போட்டேன். ஸோ நிறைய பேர் பண்ணிட்டு இருப்பீங்க, அப்படி பண்ணாதவங்க ட்ரை பண்ணி பாருங்கள், நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் சாப்பி ஃபுட்டு வாங்கியிருக்கோம், அது ரிவ்யூ போயிட்டுருக்கு, அதையும் சீக்கிரம் போடுறோம். அண்ட் கிவ்அவே போயிட்டுருக்கு, அந்த கிவ்அவே வீடியோ பார்க்காதவங்க லிங்க் கொடுக்குறேன், கிவ்அவே பார்த்துட்டு அதுலேயும் பார்ட்டிசிபேட் பண்ணிக்கோங்க. அதை பற்றின அப்டேட்ஸ் எல்லாமே உங்களுக்கு சீக்கிரம் வந்துகிட்டே இருக்குது. அண்ட் டெய்லி ஷார்ட் வீடியோ நம்ம சேனலில் போட்டுருக்கோம், அது கொஞ்சமாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கா இல்லையான்னு சொல்லி அதையும் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், சேவ் டாக்ஸ், ஹேவ் நைஸ் டே.